ஆனா இப்ப தொடர்ச்சியா நேற்று வரைக்கும் வந்து திருச்சி எஸ்பி வந்து சமூக ஊடகத்துல பதிவு போடுறாரு. அதுல குறிப்பிட்டு வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு அவங்களை பத்தி எல்லாம் வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இது முற்றுப்புள்ளி எப்போதா? அந்த துறைமுகனும் ரஜினிகாந்தும் பேசிக்கிற மாதிரி பகை நகையா இல்ல இது பகை முரணா? இது ஒரு கர்மமும் கிடையாது. அவருக்கு ஏதோ தோணுது, அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாருந்தார். அவரவருக்கு அரிக்குதுன்னா அவங்கவுங்க முதுக தான் செய்யணும், அடுத்தவங்க முதுப்பி செஞ்சுட்டு கூடாது. நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுவாங்க? பதில் இருக்கு அவங்ககிட்ட. நான் பிச்சை எடுத்து கட்சியில் இருக்கிறேன், திருநீதி வச்சுருந்தேன், திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன், பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன். நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுகனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்கில் ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சுறாங்கள, அப்படியே கும்பிட்றாங்கள கோயிலில் வச்சு. எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுகிறான், எழுதுகிற போகிறான் ஏன்னா இப்படி. நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேர் கடையில் பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீங்கள, அதை ரசிப்பான். அப்படி தானே? என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களே, எடுத்து அனுப்பட்டா? எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்களாம் நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யார்? கன்னியாகுமரியில் ஒரு பேச்சை பேசினார் துறைமுகன். அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேறு இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா? அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதான் நேராக திருவள்ளுவருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதள்ளி குண்டாசு போடுவேன். அப்படி தானே? இவர் பாடினது விற்கிற வண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கே இது இங்கே இருந்து தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதானே பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேனா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கலா தாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்களா? நாங்கள் பாடினவொடனே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க. சரி பாடிட்டீங்க, பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க, அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு. இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டேன், சும்மா யாராவது எழுதுவானா? என்னையே எங்கள் அம்மா எழுதுகிறா, என் மனைவி எழுதுகிறா, அவன் கோபத்தில் இவனை எழுதிட்டானே வச்சுக்கிறோம். இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானே, யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம். அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துறைமுருகனை கைது பண்ணிங்க ரெண்டு முறையும் அவன் கைது பண்ணும்போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைப்பிடித்திருக்காங்க. எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டும் ஒப்படைப்பாங்க, அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே? அதை எடுத்து பாருங்கள், காளியம்மா பற்றி இப்படி பேசிக்கார் பாருங்கள், பாருங்கள் இவரை பற்றி பேசியிருக்காரு, இது போலீஸ்கார வேலை இல்லையே, இது கட்சிக்கார வேலை. அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடிவிங்க எப்படி போகுது? எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சால் நான் அப்படி செஞ்சுருக்கூடாது. என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன். தினம் என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லோரும். ஒரு ஆடியோ வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு, அதனால தான் தக்காளி விலையேறிச்சு, பெட்ரோல் டீசல் விலையேறிச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரை கே ஏ என்ன அது அநாகரியமான செயல்? ஒருத்தனுடைய ஃபோன் எடுத்து
அதில் என்னமா பேசியிருப்பான் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசி அதை எடுத்துக்கிறதுக்காக வெளியிட்டான்னு ஒருத்தன் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சிக்கலாம், என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில்ல, எதுக்குங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோம், வெளியிடுவோமா? நீங்கள் தனி மனித சுதந்திரம் பேசுகிறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க, இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது. வெட்டி ஒட்டி ஒரு பேச்சை பேசாமல் முழுசாக போடும், முன்ன பெட்டி பின்ன ஒட்டி, அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி, அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு, அதுக்கு எதாவது வருந்திருக்கீங்களா, வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அதே நான் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஈனப்பிறவியில் எங்கள் அத்தளப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சால் சரி, நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராட்டிருக்கேன், நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குகிற எனக்கு என்ன இருக்குது? இத்தனை கேள்வி கேட்குற ஊடக விளையாளிங்கெல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும், நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பிழைச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் முருகனுக்கு மாநாடு, நான் இல்லைன்னா உங்கள் எல்லோரும் மனசாட்டு சொல்லுங்க, நான் இல்லை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாநாடு சொல்லுங்கய்யா, இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண்காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை, இதை முத முதலாக கொண்டு சொன்னது யார்? நான் தான் 2016ல். நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டேறீங்க. டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு? ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சதுல அப்போ கையெழுத்திட்டு ஏற்காத ஆர்என் ரவி, இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை, ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை, முட்டை. இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்போ அவரை சைலேந்திர பாபா நிராகரித்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார். என்ன இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார், மறுக்க முடியுமா நீங்கள்? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசு தானே இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போ? இது யார் மாநிலம் இடஒதுக்கீடுங்கிறீங்க? ஐயா நீங்கள் கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல, கூட்டணியை விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்கல்ல. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார், அம்மா தமிழிசை தோற்று போனாங்க, தம்பி அண்ணாமலை தோற்று போனார், கேபி ராமலிங்கம் தோற்று போனார், எங்கள் மாமா நயனார் நாயந்திரன் தோற்று போனார், இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சிருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிய, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினர் ஆக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம், அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க, அது கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க, கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல, இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களை கல்லர் மரவர் எம்பிசியில் இருக்குது, கல்லருக்கு எவ்வளோ உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு, மரவருக்கு எவ்வளவு? எஸ்சி எஸ்டியில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரர்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர் அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இந்த இதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளவுன்னு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு காலாடிக்கு இவ்வளவு அப்படி பிரிச்சிருக்கா? பறையரில் 72 பிரிவு இருக்கோம் நாங்கள், வள்ளுவர் இருக்கும் அது இருக்கும் ஏகப்பட்டது இருக்குது, இதில் யார் யாருக்கு எவ்வளவு? என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்குது? சரி எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே எஸ்சி எஸ்டியில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு, மகாராஷ்டிராவில் 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு, கர்நாடகாவில் 1.5 கோடி பேர் இருக்கும் இதே எஸ்சி எஸ்டியில் எனக்கு எவ்வளவு? அது ஏன் என்னையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை எழுச்சவா பைய மாதிரியே தெரியுது? அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க, ஏன் லட்டை எல்லோரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க, அப்படி தானே? எவ்வளோ பெரிய சிக்கலை எதிர்கொண்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் இவர் வந்து குறுக்க ஊருக்க ஓடிக்கிட்டு இருந்தால் இப்படி
அப்போ என்ன தம்பி வருத்தப்படாத வாழி தம்பி அவன் ஓரமாக போய் விளையாடுங்க தம்பின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. கோடி பிரச்சனையை கொண்டுக்கிட்டு ஓடி அலையிறோம் நாங்கள். நான் கேட்டது ஐயா சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது ஒரே கேள்வி அதுதான். இதுக்கு யார் பதில் சொல்லுவார்? முதலமைச்சரா இல்லை யார் சொல்லுங்க? யார் சொல்லு? யார் சொல்லுவார்? யார் சொல்லுவார்? அப்போ பரிந்துரை பண்ணுறீங்க, பரிந்துரை பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சைலேந்திர பாபை நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன? எதில் அவருக்கு எதில் குவாலிஃபிகேஷன் கம்மியா? என்ன சாதா என்னங்க சாதனம் பண்ணிட்டாங்கண்ணே அண்ணன், பண்ணிட்டாங்கண்ணே, கொலை பண்ணிட்டான் அப்படிங்கண்ண பண்ணிட்டாண்ணே. இப்போ என்னென்ன பண்ணுறது? அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொல்லி வைக்கிறதான்னு பார்ப்போம். இப்படியா பேச்சு? எதுக்கு நிராகரிச்சா? ஒரு தமிழனை எதுக்கு நிராகரிச்சா? நீ இப்போ விடுதலையில் தலையங்க வருதுங்க ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிறாங்க, நீங்கள் ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள், அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள், இன்றைக்கி தலைமைச் செயலாளர்கள் ஐயா முருகானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழ் தலைமைச் செயலாளராக இருந்தவர், டிஜிபியாக இருந்தது, ஐஜியாக இருந்தவர்லாம் யாருங்க? அவங்கெல்லாம் யார்? இப்போ இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாக இருந்தவர் யார்? அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு? அதான் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுறதில்லை, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு இது இருக்குது, இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம விட்டுடலாம் சொல்லுங்கள், விட்டுடலாம், விட்டுடலாம் நீங்கள் சொல்லுங்கள். சைலேந்திர பாபு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிறை அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் பணி அனுபவத்தின் அடிப்படையில் மூப்பு கொடுத்தவர், பதவி உயர்வு கொடுத்தவர், பணியின மாற்றம் கூட. இப்போ நீண்ட காலமாக இவர் இந்த பணியில் இருக்கிறாரு, இது அவர் வேலை எப்படி செஞ்சார் அதை வச்சு கொடுத்தவர். அதுக்காக பணியிட மாற்றத்திற்கோ பணி உயர்வுக்கோ பணம் எதுவுமே வாங்கினதில்லை. அப்படி வேலை செஞ்ச ஒருவரை நீங்கள் எதுக்கு அவருக்கு? தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது, ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது ஆர் என் ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? எந்த அப்ஜெக்ஷன் இல்லாமல் உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்துட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்போ இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவா?